எங்க சேனல் இன்னும் subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பட்டனை press பண்ணுங்க. and நாங்க upload பண்ற வீடியோவோட immediate notificationக்கு இந்த bell icon மறக்காம press பண்ணுங்க. Hi friends, நான் உங்க Tutor Joe Stanley. Last videoல நாம VBAல பாருங்க பேசிக்கா ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்றது எப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஓகேங்களா, ரெண்டு செல் இருக்கு. ரெண்டு செல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு addன்ற ஒரு custom function நாமளா கிரியேட் பண்ணோம். அதுல ரெண்டு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணோம். அது டோட்டல் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா, இது நீங்க பாருங்க ALT F11 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோர்ஸ் கோட் உங்களுக்கு தெரியும். சோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இதுல if condition அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை கொண்டு வரேன். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்னா போலாம். ஓகேங்களா, இப்போ இன்னைக்கு பேஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா நான் ரிசல்ட் அப்படின்ற ஒரு காலமை நான் வந்து யூசர் டிஃபைன் ஃபார்முலா ஒன்று கொண்டு வர போறேன். இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் 1 அண்ட் மார்க் 2 வந்து 35 மார்க்ஸ்க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும், இல்லைனா ஃபெயிலுன்னு பிரிண்ட் ஆகிடணும். ஓகேங்களா, இந்த விஷயத்தை நம்ம எப்படி நாம கொண்டு வரலான்னு பார்ப்போம். சரிங்களா, நீங்கள் ALT F11 கொடுங்க, உங்களோட வெப்சைட் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னால் வந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கண்டினியூட்டி வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ. சரிங்களா, இப்போ இதில் பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு user defined function நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்ட் நீங்கள் கொடுங்க. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸாம் ரிசல்ட் நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம் ரிசல்ட் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, அண்ட் தென் ஓப்பன் ப்ராக்கெட் இதில் எத்தனை வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் ரெண்டு மார்க்குக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு மார்க் 35க்கு மேலே இருந்தால் பாஸ். ஸோ நான் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ரேஞ்சாகவும் நம்ம பாஸ் பண்ணலாம், அல்லது டேரெக்டாக வேரியபிள்ஸாகவும் பாஸ் பண்ணலாம். இப்போ நான் வேரியபிளாக பாஸ் பண்ணுறேன். இன்னும் போக போக ரேஞ்ச் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போக போக பார்ப்போம். இதுக்கு நான் மார்க் 1க்காக M1 as இன்டீஜர் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இன்டீஜர் அப்படின்னா என்னென்னா ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 75, 76 இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டிஜர்னு சொல்லுவோம். அண்ட் தென் M2 நான் என்ன பண்றேன்னா செகண்ட் மார்க்குக்காக M2 as இன்டிஜர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இப்போ இந்த ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ளஸ் பண்ணே பாருங்க, அதுவும் ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு ஆஸ்ங்கிற கீவேர்டு வந்து A கேபிட்டல் லெட்டர், இன்டிஜர் I கேபிட்டல் லெட்டர், அண்ட் தென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் என் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ இதில் பாருங்க ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம போடுவோம். இஃப் M1 greater than equal to 35 ஆ, ஓகேங்களா, 35 மார்க்குக்கு மேலே M1 மார்க் இருக்கா, அண்டு கண்டிப்பாக அண்டு M2 greater than equal to 35 ஆ, M1 35 மார்க்குக்கு மேலே இருக்கணும், M2 35 மார்க்குக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தென் ஓகேங்களா ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இதுவே ஆட்டோமேட்டிக்காக பாருங்க ஐ கேப்ஸ் ஆக்கிடுது, அதே மாதிரி அண்டுக்கு A கேப்ஸ் ஆக்கிடுது, தென்னுக்கு T கேப்ஸ் ஆக்கிடுது. ஓகேங்களா, இதில் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட அவுட்புட் உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அவன் பாஸ். ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் ஈக்குவல் டு நான் பாஸ் அப்படின்ற மெசேஜை நான் டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறேன். எதுக்காக இங்கே நான் டபுள் கொட்டேஷன் போடுறேன்னா இது அவுட்புட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக வருது. ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லுவோம்னா லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு கண்டிஷனில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. சப்போஸ் ஒன்று ஃபெயில் ஆனால் கூட இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, எல்ஸ் பார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அதே மாதிரியே எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நேமில் நான் வந்து ஃபெயில் அப்படின்ற மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் இஃப் கண்டிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்டிஃப் அப்படிங்கிறது நீங்கள் போடணும். சரிங்களா, என்டிஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைனா எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலாக நம்ம என்டிஃப் போட்டுக்கலாம். ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்துல தென் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா, இதை நான் சேவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த எடிட்டரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்னோட செல்க்கு வந்துடுறேன். இந்த செல்லில் பாருங்கள் டி செல்லில் நம்ம இந்த மார்க்கை பாஸ் பண்ணும், பி மார்க்கை பாஸ் பண்ணும், மார்க் 1 பாஸ் பண்ணும், மார்க் 2 பாஸ் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு EXAM எக்ஸாம் பார்த்தீங்களா நாம் டைப் பண்ண ஃபங்க்ஷன் இங்கே வந்துருச்சு. எக்ஸாம் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் அப்படிங்கிறத போடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட் வேல்யூ கமா செகண்ட் வேல்யூ க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே 20 மார்க்குங்கிறது ஃபெயில், நான் 35 மார்க்குக்கு மேலே இல்லை, அதுவும் உங்களுக்கு ஃபெயிலுன்னு ரிசல்ட் வந்துடும். கீழே இருக்கிறது ரெண்டுமே பாஸ். உங்களோட அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இஃப் கண்டிஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, இதில் பாருங்கள் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் நீங்கள் ALT F11 கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு அந்த அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். ALT F11 In the function la namm romba basic if condition eppadi use pandradhunga paathom okayla naaliki na innoru video la adutha advanced ana concept namm paapom okayla indha video ungalku pidichirundha kandipa like pannunga neenga subscribe pannama irundha kandipa subscribe pannunga in case edha doubts irundha keela comment section la neenga unga doubts ah kelunga thank you friends